சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல விஜய் சேதுபதி நடிக்கும் படத்தை பொன்ராம் சினிமா வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான படங்களா அமைந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன் போன்ற படங்களை இயக்கியவர் பொன்ராம் ஆனா இவங்களோட கூட்டணில கடைசியா உருவான சீமராஜா படம் தோல்வி அடைந்ததால இந்த கூட்டணி ஒரு இடைவேளை எடுத்துக்கிட்டாங்க இந்த நிலையில சசிகுமார் நடிக்கிற எம்ஜிஆர் மகன் படத்தை தயாரித்து இயக்கி முடிச்சிருக்காரு பொன்ராம் இப்போ வைத்து ஒரு புது படத்தை இயக்க இருக்காரு இந்த படத்துக்கான பணிகளை இப்போ இயக்குனர் பொன்ராம் செய்து வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில இந்த படத்தோட கதாநாயகிய படக்குழுவினர் தேர்வு செஞ்சிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிஸ் ஃபெமினா அழகி பட்டம் பெற்ற அனு கீர்த்திவாசன் தான் இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க இருக்காங்களாம் சிவகார்த்திகேயன் பொன்றாம் கூட்டணில வெளியாகிய படங்கள் வெற்றி பெற்றது போலவே விஜய் சேதுபதி பொன்றாம் கூட்டணியில உருவாகப் போற இந்த படமும் வெற்றி படமா அமையுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க